பொருளாதாரத்தை கண்டு மயங்காதவர்களை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எந்த அதிகாரிக்கும் பயப்பட மாட்டான், யாருக்கும் எந்த அதை பற்றி அவசியமே இல்லைன்றான். வெற்றி பெருமிதம் உண்டு. நான் பொருளாதாரத்தை கண்டு நான் மயங்க மாட்டேன். மாவீரன் அவன் சிறந்த அறிவாளி. யார் ஆசி பெற்றவன்? அசா ஞான பண்டிதன் ஆசி பெற்றவன், திருமலை தேவன் ஆசி பெற்றவன், அருணகிரிநாதன் ஆசி பெற்றவன், திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பதஞ்சலி முனிவன் ஆசி பெற்றவன். பொருளை கண்டு நான் மயங்க மாட்டேன். அந்த திருமதி ஓட்டு பெருமிதம் வீரம் அது வெற்றி திரண்டான். பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற பேரறிவாளன் வெற்றி பெற்றவன். நான் வெற்றி இரல் என்னும் என்ன அது வெகின் விரல் என் விரல்னா வெற்றி வெற்றி தரும். விரல் என்னும் வேண்டாமே இன்னும் சிறுக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் எனக்கு பொருள் தேவையில்லை. அஞ்சு பெற அச்சமில்லா வாழ்க்கை, பெருமிதமான வாழ்க்கை, மாவீரம் வீரன்னா. யாருக்கு இந்த அறிவு வரும்? திருவள் துணை இல்லாமல் இந்த எண்ணம் யாருக்கு வராது? பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற பேரறிவு திருவள் துணையால் தான் வரும். இல்லை என்றால் மயங்கி விடுவான். பொருளாதாரத்தை கண்டு மயங்குறவன் நிச்சயமாக பாவத்தை பாவம் செய்வான். அதான் வள்ளுவன் சொன்னான், வெற்றி தரும் அவனுக்கு. அதே சமயத்து இல்லறத்தானும் இருக்கிறான், சிறந்த முயற்சி உள்ளவனாக இருப்பான். வெற்றி போவோம் பொருள் அவசியம் இல்லை என்றான். இது மேம்பட்ட அறிவு. பொருளாதாரத்தை கண்டு சுத்தமாக பொருளாதாரத்தை கண்டு மயங்காதவன் சிறப்பறிவாளன் அல்லது கடவுள் தன்மை உள்ளவன், பெருந்தகையாளன், பேராற்றல் உள்ளவன், மிகப்பெரிய பண்பாளன். இல்லறத்தான் இருப்பான், எனக்கு வேணாம் ஐயா எனக்குள்ளது போதும் அப்படி என்று இருப்பான். அது பெரிய அறிவு. அது வந்து இல்லறத்திலேயே சிறந்த சான்றோர்கள். அவர்கள் யார் போல விரும்ப மாட்டான், அவர்களுக்கு கடமை செய்வான். சிறந்த முயற்சியாளனாக இருப்பான். வர்ற வருவாயை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போவான். சிக்கனமாக வாழ்வான். சிக்கனம் இல்லை என்றால் என்ன ஆகும்? சிக்கனம் இல்லாமல் வருவாய்க்கு மீறி செலவு செய்தால் என்ன? வள்ளுவனை போய் கேட்டான், ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்கு. நான் நெசு நெசுக்கிட்டே இருந்தான் வள்ளுவன். கேடில்லை கேடில்லைன்னு சொன்னான். என்னையா நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், என் பிள்ளைக்குட்டி எல்லாம் கஷ்டப்படுது, வருவாய் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நீ வந்து எப்படி கேடு இல்லை கேடு இல்லைன்னு சொன்ன? மறுபடியும் கேடு இல்லை கேடு இல்லைன்னா, ஐயா நில என்னை பார்த்து பேசியா நான் வள்ளுவனை மறுபடியும் நிமிந்து பார்த்து கேடு இல்லைன்னா, என்ன கேடு இல்லைன்னு? வருவாய் சுருவனை செலவு சுருக்கிட ஆகாறு அலை விட்டிதாயினும் ஆகாறு வரும் வழி விட்டிதல் குடுதல் சுருங்குதல் ஆகார் வரும் வருவாய் சுருங்கினால் செலவை சுருக்கிக்க ஆகாறு அலை விட்டிதாயினும் கேடில்லை போகாறாகலா கடனா. வருவாய் சுருங்கும்போது செலவை சுருக்கிக்க, செலவை சுருக்காம அப்படியாச்சு இப்படி என்ன செய்யறது என்ன செய்யறாய் தடுமாறண்ணா, செலவை சுருக்க முடியலேன்னா, செலவை சுருக்க முடியாட்டி செவத்தில் முட்டிக்கடானா, அதுக்குள்ளே அறிவு இல்லை இருக்கு வேணுமில்ல. அது வருவாய் சுருங்கும்போது என்ன செய்ய, கௌரவத்தை பார்க்காத அவனுக்கு அவனுக்கு அது செய்யணும் இவனுக்கு இது செய்யணும், வேணா எனக்கு வளர்ந்த சக்தின்னு சொல்லிட்டு தூக்கி அணிட்டு போடான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.